வணக்கம் இனிவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் குரோர்பதி ஆவது எப்படி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய பெரிய கனவு அண்ட் எஸ்பெஷலி கவுண்ட் பனேகா குரோர்பதின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் ஒரு சீரீஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கோடீஸ்வரன் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய கனவு இப்போ இந்த கோடீஸ்வரர் ஆகுதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஈஸியாக அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் கஷ்டம் கூட கஷ்டம்னா என்னென்னா அந்த டிசிப்ளினாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஆனால் அதை வந்து நம்ம யாராவது ஒருத்தருடைய துணையோடு நம்ம இது பண்ணோன்னா அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து ஒருத்தர் டெஃபினட்டாக ஒரு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போனார் அப்படின்னா அவர் மாதம் ஒரு ஆறாயிரத்தி அறநூறுரூபா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் த என்டையர் பீரியட் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணார்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து அவர்னால் ஒரு கோடி ரூபாய் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இப்போ உடனே நீங்கள் அடுத்த கொஷின் வந்து சார் பதினஞ்சு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிடைக்கிறதுக்கான கேரண்டி என்ன இப்போ வந்து பார்த்தோன்னா லா அதாவது ஒரு விஷயம் என்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இந்த லாஸ்ட்டு பத்து வருஷம் லாஸ்ட்டு பதினஞ்சு வருஷமாக நம்ம என்ன க்ரோத் பார்த்தோமோ அதை விட நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ஆர் மோர் அதுதான் இருக்குமே ஒழிய இதை விட குரோத்து கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது ஈவன் இஃப் யூ கோ டு வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இப் இன்றைக்கி எப்படி சிட்டி இருக்கோ அந்த அது மாதிரி இன்றைக்கி வில்லேஜஸ்லாம் வந்துகிட்ருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து எவ்ரி டே வந்து அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எத்தனையோ கிலோமீட்டர் வந்து எவ்ரி டே வந்து ப்ராப்பர் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ இது மாதிரி ப்ராப்பர் ரோடெல்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக இட் வில் ஹாவ் அ பெட்டர் இது இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது முன்னாடி வந்து ஒரு குட்ஸ் வந்து ஒரு இருபது மணி நேரம் ட்ராவல் பண்ணதை வந்து இன்றைக்கி பத்து மணி நேரத்தில் டிராவல் பண்ணுற அளவுக்குலாம் ஃபியூச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து என்னென்னா டெஃபனெட்டாக நெக்ஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பத்து வருஷத்தை விட வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய அப்படின் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது வந்து இருக்கும் ப்ராபப்ளி அந்த பிஸ்னஸ் வந்து மாறும் ஒரு காலத்தில் மேனுஃபேக்சரிங் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கம்பெனி மாறிட்டுருக்கு இப்போ ப ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஐபிஓ நைகான்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லிஸ்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு லட்சம் கோடி அதோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பிரிட்டானியா கம்பெனி வந்து எத்தனையோ வருஷமாக இருக்கிற கம்பெனியை வந்து அது இன்றைக்கி தூக்கி சாப்பிட்டுடுச்சு என்னத்துக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னதுன்னா நியூ ஏஜ் டெக்னாலஜி ட்ரிவன் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ட்ரெடிஷ்னல் குரோத்தை விட ஹையஸ்ட் குரோத் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அதனால் பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது வந்து ஈஸியாக இது பண்ணலாம் இல்லை என்னாக்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் என்னால் போட முடியாது என்னால் வந்து மாதம் மூணாயிரம் ரூபா தான் போக முடிய முடியும்னா ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் இருபது வருஷத்துக்கு பதிலாக நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்போ வந்து இருபத்தஞ்சி வயசு ஆள் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் டில் ஃபிஃப்டி எய்த் இயர்ஸ் ஐம்பது வருஷம் அது ஒரு போட்டுட்டு இருந்தாருன்னா மூணாயிரம் மூணாயிரம் போட்டார்னா ஒரு கோடி ரூபா வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஓகே இப்போ அடுத்த கொஷின் வந்து என்னென்னா சார் ஒரு கோடி ரூபாய் ஃபைன் பட் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கணும்னு பார்க்குறேன் நீங்கள் இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அப்படின்னா எகைன் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு கோடி இருக்கிறது பத்து வருஷத்தில் என்னாகும் ரெண்டு கோடி இன்னொரு பத்து வருஷத்தில் நாலு கோடி அப்போ எனக்கு வந்து இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு கோடின்னு சொல்கிறீங்க அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு கோடியுடைய வேல்யூ இருபது வருஷத்தில் நாலு கோடி வேல்யூ எனக்கு அப்போ நாலு கோடி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் சம்டைம்ஸ் என்ன சார் என்னால் இருபத்தஞ்சி இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா யூ ஸ்டார்ட் லெஸ்ஸர் பதினஞ்சோ இருபதோ பண்ணிவிட்டு எவ்ரி இயர் ஒரு டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஏன்னா சேல்ரி ஹைக் ஆகிற போது ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ண முடியும் சி சம்வேர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இது வந்து இந்த அமௌண்ட் வந்து ரீச் பண்ணுறோம் அல்லது நியர்பை தான்னாலும் நீங்கள் சேவிங்ஸ் அந்த ஹேபிட்டை நீங்கள் ஒன்ஸ் கொண்டு வந்துட்டிங்கனாலே அது வந்து ஈஸியாக பாசிபிள் அதனால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் நேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்லி திங் வந்து டிசிப்ளின் அது வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகலாம் நன்றி வணக்கம்